அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 17/3/2023 சுபக்கிருத வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. சூரிய உதயம் 6:22, சூரிய லக்னம் மீனம். மிருக சீரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக இருக்காது. எதிர்கால தேவைக்காக நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய நாள். இன்று உங்கள் கண்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. இன்று மகிழ்ச்சியளிக்கும் வகையில் எந்த நிகழ்வும் காணப்படாது. அமைதியாக இருப்பது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பணியிட சூழல் முன்னேற்றம் குறைந்து காணப்படும். பணி சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கட்டுப்பாடுகளை நீங்கள் இழப்பீங்க. இதனால் விவாதங்கள் ஏற்படும். இருவருக்கும் இடையே காணப்படும் அன்பை இது பாதிக்கக்கூடியதாக இருக்குது. நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை சிறப்பான நாளாக இருக்காது. எதிர்கால தேவைக்காக நீங்கள் ஒவ்வொரு பணமும் சேமிக்கக்கூடிய நாள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் வேடிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய நாள். மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சி காணப்படும். நீங்கள் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் சமநிலை அணுகுமுறையை பராமரிப்பீங்க. உறவின் நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் காணப்படும். இன்று சிறிது பணத்தை நீங்கள் சேமிக்கக்கூடிய நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. மிதுனம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு சாதகமான நாள். நீங்கள் அமைதியான சூழ்நிலையில் காணப்படுவீங்க. அனுசரணையான மனநிலை காணப்படும். பணியிட சூழ்நிலை உங்களுக்கு திருப்தி அளிக்கும். நீங்கள் குறைவான முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. உங்கள் அணுகுமுறையில் அர்ப்பணிப்பு காணப்படும். இந்த போக்கின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்திற்காக பணம் செலவு செய்வீங்க. இதனால் சேமிப்பு கடினமாக இருக்கும். கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எந்த விஷயத்தையும் சகஜமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும். பணியிட சூழல் முன்னேற்றம் அவசியம். பணியை பொறுத்தவரை திறன்பட ஆற்ற அணுகுமுறையை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நீங்கள் அதிக அன்பு கொண்டிருப்பீங்க. இது உங்கள் உறவின் மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது. எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும். தொடைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தின் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, நேர்மறை எண்ணங்கள் காணப்படும். ஒத்துப்போகும் மனநிலை காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பணியிட சூழ்நிலை உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. திறன்பட செயலாற்றினால் நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படக்கூடிய நாள். அதற்கேற்றார்படி திட்டமிட்டு பணத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பதட்டத்தை குறைத்து ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று விழிப்புணர்வை பராமரிக்க வேண்டிய நாள். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒன்று திட்டமிட்டிருந்தால் அதனை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது சிறந்தது. பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் மும்பரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. சிறந்த செயல்திறனுக்கு கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவு நல்லுறவாக இருப்பது உங்கள் கையில்தான். நிதி வளர்ச்சி ஸ்திரமாக இருக்காது. பணம் வீணாகாமல் தடுக்க சாதுரியமாக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படும். ஒவ்வாமை காரணமாக தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். உங்கள் பணிகளை எளிதாக நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்கள் முயற்சி மூலம் வெற்றி கிடைக்கும். பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு. சாதகமான பலன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் திருப்தியை உணர்வீங்க.
திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சகஜமாக இருக்க வேண்டும், அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நேர்மறை போக்கின் காரணமாக உறவின் நல்லிணக்கம் காணப்படும். நிதி வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்கு. எதிர்பாராத பணவரவு காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. உங்களின் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் உறுதியும் உற்சாகமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய விளைவுகளை எண்ணி வருத்தப்படுவதை விட நீங்கள் அமைதியாக இருப்பது சிறந்தது. அதிர்ஷ்டமற்ற நிலையை சமாளிக்க நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பது நல்லது. பணி சம்பந்தமான பயணம் ஒன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. பயணத்தின் போது தேவையற்ற பதட்டம் காணப்படும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படும். எளிதாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். பண இழப்பிற்கான சாத்தியம் இருக்குது. பணத்தை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவை. ஆரோக்கியமாக இருக்க நம்பிக்கையை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும். கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்கு செலுத்த நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நேர்மறை எண்ணங்களை நீங்கள் வளர்க்க வேண்டும். நீங்கள் பணிகளை திறமையாக ஆற்ற சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம். கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சிறிய விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க. உங்கள் துணையுடன் நல்லுறவை நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு நல்ல முறையில் இருக்காது. உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு. மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமான நாள். கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. தொழிலை பொறுத்தவரை திருப்தியான நிலையை நீங்கள் உணர்வீங்க. உங்கள் திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியும் நல்லுறவும் காணப்படும். உங்கள் துணையை பற்றி நேர்மையான அன்பான எண்ணம் கொண்டிருப்பீங்க. நிதிநிலையில முன்னேற்றம் காணப்படும். சீரான நிதிநிலையை நீங்கள் காணப்படக்கூடிய நாளாக யோகா மற்றும் சிறந்த ஆரோக்கியம் இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வருகின்ற வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் பல நன்மைகளை பெறலாம். தொழிலை பொறுத்தவரை இன்று பணி மற்றும் பணி சம்பந்தமான பயணம் நேரிடலாம். உங்கள் முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும். இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணியை நீங்கள் மகிழ்ச்சி உற செய்வீங்க. உங்களின் உரையாடும் விதம் மகிழ்ச்சியாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் உங்களுக்கு கலந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. இன்று நீங்கள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, ஒழுக்கமான வாழ்வு மற்றும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய நாள். உங்களின் தன்னம்பிக்கை நிலை உயர்ந்து காணப்படும். உங்களின் மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. சுதந்திரமான நிதிநிலை காணப்படும். சேமிப்பு உயரக்கூடிய நாள். பயனுள்ள விஷயங்களை நீங்கள் உகந்த நாளாக இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்கள் ஆற்றலும் உறுதியும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாள். அதிக சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமைகிறது. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.